Hi brothers and sisters, welcome to this new video. In the video, Pangu Sandhai Nesiyungal in the title. That is, the share market, we are going to be able to do it, share market, we are going to be involved in the share market, we are going respect kudukramo. அந்த அளவுக்கு நமக்கு அது திருப்பி தரும். திருப்பி தரும் மீன்ஸ் நம்மளுடைய ஹேபிட், நம்மளுடைய எல்லா தன்மைகளும் மாறி அதிலிருந்து எப்படி பணத்தை சம்பாதிக்கணுமோ அப்படி பணத்தை சம்பாதிச்சுட்டு நம்ம வெளியே வருவோம். அப்போ அது வந்து மதிக்க கத்துக்கணும். மதிக்க கத்துக்கணும்னு சொன்னா ஏதோ காலையில நம்ம நினைச்ச நேரத்துக்கு மார்க்கெட்ல நுழையிறது, ஏதோ ஒரு பேட்டர்னோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை யாரோ கால் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது, லாஸ் பண்ணுறது இல்லை ப்ராஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணால் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். ஒரு நாளைக்கு லாஸ் கொடுக்கும், ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், மாறி மாறி தான் கொடுக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் எப்போவுமே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும்னு சொன்னால் மார்க்கெட்டை புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கணும். அது ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் தான். ஃபஸ்ட்டு டெக்னிக்கலில் தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலில் கேண்டில்டா என்ன, ஸ்விங் லோண்டா என்ன, ஸ்விங் ஹைண்டா என்ன, ஹையர் ஹைண்டா என்ன, பேட்டர்ன்ஸ்னா என்ன, இப்படி எவ்வளோ டெக்னிக்கல்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு பெரிய கடல். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணுண்டா இப்போலாம் புக் படிக்கிற பழக்கம் கிடையாது, புக்கில் இல்லை, வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், நிறைய வீடியோஸ் வரும், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணுறது பண்ணலாம், ஆனால் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும். அதுதான் மெயின். லைவ் மார்க்கெட்டில் பார்த்தா தான் நமக்கு அது எப்படி மூவ் ஆகுங்கிறது விஷயம் நமக்கு தெரிய வரும். லைவ் மார்க்கெட்டில் எப்படி கேண்டில்ஸ் மேலே போகுது, கீழே வருது, எந்த இடத்துல டச் ஆகுது, எந்த இடத்துல நமக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம படிச்சது மாதிரி இருக்குதா, பேட்டர்ன்ஸ் இப்படி இறங்குதா, ரீடெஸ்டிங் ஆகுதா, எது வரைக்கும் ப்ராஃபிட் வருது, எல்லாத்தையும் கற்றுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை எங்கனை பை பண்ணணும், எங்கனை செல் பண்ணுங்கிறத அதுக்கு நம்ம கையே கொண்டு போவோம். மார்க்கெட் நம்மளையே அப்படியே ட்ரேட் பண்ண வைக்கும் ஈஸியாகவே. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல் கற்றுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்னா என்ன, அதோடைய மார்க்கெட் கேப் என்ன, அதோடைய ஸ்டாக் பி ரேஷியோ என்ன, பிஜி ரேஷியோ என்ன, அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் என்ன, அவங்க ப்ராஃபிட் க்ரோத் என்ன, அவங்க மேனேஜ்மெண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்புறம் வந்து பையிங்கில் இருக்கா, செல்லிங்கில் இருக்கா, இப்போ என்ன, இப்படி எல்லா விஷயங்களையுமே திரும்ப திரும்ப கற்றுட்டுருக்கணும். நம்ம வந்து எவ்வளவு ஒரு மார்க்கெட்டுக்கான செலவு பண்ணி நம்ம இது பண்ணணுமோ அவ்வளோ மார்க்கெட்லேருந்து நம்ம எடுக்கலாம். அதுதான் உண்மையான நிலைமை. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மார்க்கெட்டிலே இருந்து இது பண்ணி, ஆனால் குறைஞ்ச டைம் தான் ட்ரேடிங்க்கு எடுத்துக்கணும். நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் நம்ம பணத்தை போட்டுட்டு எடுக்கிறதுங்கிறது முடிஞ்ச அளவுக்கு, அதாவது ஒரு பையே ஒரு செல்லுங்கிறதுக்கு சின்ன குறைஞ்ச டைம் தான் நம்ம எடுத்துக்கணும். அதே நேரத்தில் கற்றுக்கிறதுக்கும் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கும் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லி நியூஸ் பார்க்கணும், என்ன நியூஸ் வருது, மார்க்கெட் பற்றி என்ன நியூஸு, குளோபல் என்ன நியூஸு, இதெல்லாம் வந்து இந்த நியூஸ் வந்து அந்த இம்பேக்ட் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள். இப்போ பாருங்கள் ரஷ்யா வாரணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் நேரம் தான் இருந்தது, கொஞ்ச நாள் தான் இருந்தது. இப்போ பாருங்கள் அதானி பிரச்சனை, கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும், அது மறைஞ்சு போயிடும். இப்படி அது இருந்த போதிலும் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் நமக்கு தெரியாமல் மார்க்கெட்டில் போய் நுழைஞ்ச உடனே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கும், அப்போ போய் மாட்டிக்குவோம். ஆனால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டுன்னு நேற்று வரைக்கும் நம்ம டெக்னிக்கலில் பார்த்துருப்போம், ஆனால் மார்க்கெட் கீழே போகும். அதனால் அந்த நியூஸை பார்த்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மார்க்கெட்டை ரொம்ப கற்றுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் மார்க்கெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆதரவிட்டு எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணி கம் பண்ணுங்கள். ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.